அனைவருக்கும் வணக்கம். மனோஜ் கிரியேஷன்ஸ், அதாவது 70-80 கிரி, அது ஒரு சாதனை படைத்த ஒரு நிறுவனம், அது எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு கதாநாயகனுக்கு என்னென்ன இலக்கணங்கள் இருக்கணும், என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருந்தது. அந்த இலக்கணத்தை உடைத்திருந்து நடிக்க தெரிந்த உணர்வுள்ள யார் வேணாலும் கதாநாயகனாக நடிக்கலாம் அப்படின்னு நிரூபித்த ஒரு இயக்குனர் எங்கள் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. அதாவது ஒரு கதாபாத்திரம்தான் ஒரு ஹீரோவை உருவாக்குகிறது அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணார். அப்படி எத்தனையோ கதாநாயகர்களை எல்லாம் உருவாக்கிவிட்டு, கதாநாயகிகளை எல்லாம் உருவாக்கிவிட்டு, இன்று ஒரு முழு நிறையா படங்களில் நடிச்சிருக்கிறார் அவர். ஆனால் இன்று ஒரு முழு நீள கதாநாயகன் கதாபாத்திரத்தை, இந்த ஓம் அந்த பாடல்களும் ட்ரைலரும், அது அவரை பற்றி நம்ம வந்து புகழ்றது வந்து அது எப்படின்னு தெரியல. ஒரு இமயமலையை, இது இமயமலை அப்படின்னு சொல்கிறதுல என்ன நமக்கு அதுக்கு தகுதி இருக்குதா முதல்ல அப்படின்றது தான். ஆனால் அதுக்குள்ளே நிறையா, அதாவது அவர் ஒரு நல்ல ரசிகன், ஒரு நல்ல ரசிகனால்தான் ஒரு நல்ல திரைப்படங்களை கொடுக்க முடியும், நம்மை ரசிக்க வைக்க முடியும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை நமக்கு. ஒரு நல்ல ரசிகன் ஒரு நீர்வீழ்ச்சியை ரசிப்பார், ஒரு பூக்களை ரசிப்பார், ஒரு ஓடையை ரசிப்பார், மலையை ரசிப்பார், அதை போல் பெண்களை, பெண்மையை ரசிப்பார், அணுவணுவாக ரசிப்பார். அந்த ரசனைகள் தான் அவர் படங்களில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ரசித்து ரசித்து ஒரு ஒரு வயதான மனிதன் அந்த நடை, அந்த பேச்சு எல்லாவற்றிலும் அந்த முதுமையை அவர் கொண்டாந்து, அந்த ஒரு முதுமையான மனிதனுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே வரும்போது, அது காதலா, பாசமா, அன்பா, எனக்கு தெரியல, அதை பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது தான் நமக்கும் தெரியும். ஏதோ ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே வந்த உடனே கம்பை தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிக்கிறார்ல, அதுதான் காதலுக்கு உண்டான வலிமை. காதல்னு நான் சொல்லக்கூடாது, தெரியல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பெண்ணின் மீது உண்டான ஈர்ப்புக்கு உண்டான மகிமை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அன்புக்கு உண்டான மகிமை, ஏதோ ஒரு உறவுக்கு உண்டான மகிமை. தூக்கி போட்டு அவள் கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது அந்த அந்த ஓல்டு மேனுக்கு ஓம்னு சொன்னால் நமக்கு என்ன ஒரு ஒரு சக்தி வருமோ, அந்த சக்தி வந்தோட நடிக்கிறத அவர் வந்து நடித்து காட்டினார். அவர் நடித்து காட்டுறதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம், எல்லாருக்கும் நடித்து காட்டு எப்படி வேலை வாங்குவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த படத்தை நான் திரையில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களோட சேர்ந்து. அது ரொம்ப வருஷமாக வந்து நம்மளை வந்து காக்க வச்சுக்கிட்டு இன்றைக்கி தான் வந்து கொடுக்க போகிறாரு. உங்களோடு சேர்ந்து இந்த படத்தை பார்த்து வெற்றி விழாவிலும் நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நண்பராக அவரை நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.